கோலி சாமியார்களை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்கமாக தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது ரொம்ப ரொம்ப அறிவது. ஒரே நேரத்தில் மூணு பேர் இருப்பா, மூணு பேரும் முட்டிக்கிட்டு இருப்பா, கொடுமை எல்லாம் கையை விட்டு போயிட்டு இருக்கு. இது ஒரு கொடுமை. இது மாதிரி இது போன்ற பாவிகளை சுமந்தால் நிலத்தில் விளையுமோ நல்ல நிலமையும் விளையாதுறான். இது மாதிரி அராஜகம் நடக்கும், அரசியல் அராஜகம் பல இடத்துல ஆன்மீக அராஜகம் இருக்குது. இப்போ எல்லாரும் தான் இருப்பான், மனைவி போய் மக்கள் போய் அவரெல்லாம் நம்பாதே, என்ற பணத்தை கொடுங்க, பணத்தை கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு அந்த அது போலி சாமியாருன்னு சொல்லுவான், காவி கட்டி இருப்பான், பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அப்படி தெய்வீகத்தையே கரைச்சி கொடுத்தது மாதிரி இருப்பான். ஏழையை வெள்ளாரத்தான்றதுக்கு பணத்தை வாங்கிக்குவான், வஞ்சனை செய்வான், பொய் பேசுவான், இப்படி அராஜகம் செய்து அந்த பாவி சுமக்கிற நிலமும் இந்த நல்ல நண்ப அந்த மாதிரி இதயத்து உண்மை இல்லாதவன், கடவுள் பக்தியை தெரியாதவன், வஞ்சனைஞ்ச உள்ளவன் அவனை சுமக்கிற நிலமும் பசையலா வன் பையன் குன்றும் இசையலா யாக்கை போர்த்தனா. அது மாதிரி போலி சாமியார்கள் வஞ்சநகரத்தில் பொருள்பட்டு உள்ளவன், கமுகன் ஜாதி வரி மத வரி உள்ளவன், வேடம் மட்டும் ஜடாமுடி இருக்கும், களத்தில் ஜட இது கொட்டை கட்டியிருப்பான், பட்டையை போட்டிருப்பான், பெரிய மகான் போ நடிப்பான், பரபெருமம் போட்டு இருப்பான், ஆனால் சுத்தா யோக்கிய பேரா இருப்பான். அவன் தான் சொல்கிறான், வசையிலா வன் பையன் குன்றும் இசையிலா யாக்கை போட்டுனா. அது மாதிரி வஞ்சகர்கள் இந்த நாட்டில் மிகுதியாக இருந்தால் அதனாலே மழை பெய்யாது. இது மாதிரி ஒவ்வொரு பாவையும் சுமந்து சுமந்து இந்த நாடு நல்ல நிலமும் விளைச்சலெல்லாம் போச்சுன்ட்டான். ஆகவே இந்த நிலத்தை எப்படியா பண்படுத்துதுன்னா புண்ணியவான்கள் உருவாக்க வேண்டும். சிவாய்க்கர் சொல்வது போல், ஆடு மாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்க வந்து நிற்குமோ, ஓடிவிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்கினார். ஆடு மாடு தேடினா இருக்குமா, இல்லாதானுக்கு ஆடு மாடு வேண்டும், ஆடு மாடுனா ஆடு நாலு ஆடு இருக்கணும், ஆடு மாடு வச்சுருப்பான். ஆடு மாடு தேடினும் யானை சேனை தேடினும் அரசன் தான் என்ன செய்வான், பெரும் சேனை ஒரு பெரும் படை இருக்கும், யானைப்படை குதிரைப்படை எல்லாம் வச்சுருப்பான், இல்லாதான் ஆடு மாடு வச்சுருப்பான், அரசன் வந்து யானைப்படை குதிரைப்படை காலால் படையை வச்சுருப்பான். ஆடு மாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்க வந்து நிற்குமோனா, சில பேர் பிராணம் செய்வோம், பிராணம் மூச்சு கட்டிக்கிட்டு இருப்பான், அரை மணி நேரம் முக்கால் மணி நேரமாக இப்படி விட்டு இப்படி வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருப்பான். இதை பேருக்கும் உருப்படாதுண்ணா, கோடி வாசி தேடினும் குறுக்க வந்து நிற்குமோ, பிராணம் செஞ்சால் மட்டும் வந்துடுமோ, ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் ஓடி கொடுக்கணும், யாராக வருவானா, யாருக்காக செய்யணுமோ, இவருந்து உபசரிக்கணும், நாலு பேர்த்துக்கு செய்துக்கணும், நம்ம இளம்பேருக்கு செய்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு, ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மம், மனசில் தூய மனசோடு செய்யணும். இந்த ஒரு சின்ன வார்த்தை இல்லை, இந்த பெரிய வார்த்தை பிச்சை கொடுக்கலாம், கொடுக்கும்போதே மனமும் வந்து கொடுக்கணும்னா, ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்கணும். எதுக்கு சொன்னார் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஐயா நாங்கள் தேறிக்கிட்டோம், நீங்கள் தேறி கொள்ளுங்கள், எல்லாம் எல்லாமே தேடிக்கலாம், ஆடு மாடு தேடி வச்சுருக்கீங்க, இப்போ குதிரைப்படை யானைப்படை இருக்கும், பிராணம் செய்வே, இதெல்லாம் வந்து குறுக்க நிற்காது. யமன் வந்து தடுக்க, யமன் வரும்போது கூட்டு உணவை தடுக்கிறதுக்கு முடியவே முடியாது. மனமூது செய்ய தர்மம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.